Hi friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல வீட்லயே எப்படி சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பைசியான சைட் டிஷ் செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த சைட் டிஷ் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாண்டிலியை எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ அந்த வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ஒரு ஆனியனில் ஒரே ஒரு லேயரை மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கண்ணாடி பதம்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதே எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃப்ரை பண்ணோன்னே இதில் அதை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் பொட்டேட்டோ பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், ஏன்னா மொத்த எண்ணெயும் வந்து அந்த ஆனியனே உறிஞ்சிடுது இல்லையா. ஸோ அதனால் இப்போ வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டேட்டோ போட்டோன்னே கரெக்டாக ஒரு லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்கும் பாண்டில. இன்னும் கொஞ்சம் அதை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக மிக்ஸ் பண்ண அது ஒட்டுறதெல்லாம் கொஞ்சம் போகும். ஸோ இப்போ இது வந்து ஒரு 1 மினிட் கிட்ட மூடி சும்மா வச்சிடலாம், ஏன்னா ஒரு கொஞ்சோண்டு வேகும் இல்லையா. ஸோ அதனால் சரி இப்போ இது வெந்தோடனே ஒரு 2 மினிட்ஸ் ஆனோடனே எடுத்துடலாம். சில பொட்டேட்டோ பீசஸில் மட்டும் நீங்கள் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்கலாம், ஒரு ப்ரௌன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆனோடனே இந்த பொட்டேட்டோவை எடுத்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். அந்த எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த எண்ணெய் காஞ்சோடனே இதில் கொஞ்சோண்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறமா இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். நீங்கள் ஜீரகம் போடலனாலும் பரவாயில்ல, பட் அந்த ஜீரகம் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் இப்போது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போது ரொம்ப குட்டியாக ஒரு மீடியம் சைஸ் அந்த மாதிரி இருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு, இது கண்ணாடி பதம் கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய டிஷ்ஷில் ஆனியன் ஆட் பண்ணுவோம்னா கண்ணாடி பதம் பார்ப்போம். இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இதை இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சியை வந்து நல்லா அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி அப்படியே போட்டிங்கன்னா சில இடத்துல மட்டும் அந்த இஞ்சி டேஸ்ட் இருக்கும், சில இடத்துல இருக்காது இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம அரைச்சி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அது எல்லா சைட்லேயும் எல்லா இடத்துலையும் அது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவனாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பூண்டையும் பச்சை மிளகாவையும் அரைச்சி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு, அப்புறமா மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கரம் மசாலாலாம் போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றணும், அப்போ தான் அந்த வெங்காயம் நல்லா வேகும். ஸோ அதனால் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு, பொட்டேட்டோவை போட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு ரொம்ப அது அப்படியே காரமாக இருக்கும், அப்படி ஒரு சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா பொட்டேட்டோ போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம கொஞ்சோண்டு 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். நம்ம அங்கேயே சேர்த்துருந்தோம், இருந்தாலும் இந்த பொட்டேட்டோவோட கொஞ்சம் அது மிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டோம். ஸோ கரம் மசாலா போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பொட்டேட்டோ இன்னும் வேகலை. ஸோ வேகாததுனால இன்னும் நம்ம இந்த பொட்டேட்டோ முழுகிற அளவுக்கு 1 கப் தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு அதை நல்லா வேக வச்சிடலாம். இது ஒரு 5-10 மினிட்ஸ் கிட்ட ஆகும். இந்த மாதிரி அந்த தண்ணியோட லெவல் குறைஞ்சோனுமே இதில் கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஸோ இப்போ கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம், அப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக வேகும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் டொமேட்டோவையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பொட்டேட்டோ டொமேட்டோ நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பெரிய பாண்டியில் கூட செஞ்சுக்கலாம், அப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. இதோடைய சைட் டிஷ், அதாவது இது வந்து ஒரு சைட் டிஷ், இதோடைய மெயின் டிஷ்க்காக நம்ம சைடில் சப்பாத்தியை வாத்துட்டுருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாவில் 2 கட் பண்ணி அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இல்லையா. இப்போது இதில் கொஞ்சோண்டு சில்லி பவுடர், நம்ம காரம் அங்கே ஆட் பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய வாட்டி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தண்ணி வந்து வத்திருத்து அப்படின்னா நம்மளுக்கு தீஞ்சு போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து தக்காளி வெங்காயம் போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் அந்த பொட்டேட்டோ வேகணும் அப்படின்றதுக்காக அந்த
மூடியை வச்சு மூடி ஒரு 2 மினிட்ஸ் கிட்டே வேக வச்சிடலாம். ஸோ இப்போ இது நல்லா வெந்திருக்கும். இதை எடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய சூப்பரான சப்பாத்தி பூரி அந்த மாதிரிலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கூலானோன்னே இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு போட்டு சாப்பிட்லாம். ஈவன் நான் கூட இதை சப்பாத்திக்கு போட்டு தான் சாப்பிட்டேன். இது ரியலாகவே அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, ஸ்பைஸியாகவும் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.